இம்மையமேலிகளவையான யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் சட்டத்தரணி இம்மையம் ஆஷிக். இன்று நாங்கள் இலங்கையின் தற்போதைய நிலையில், இன்றைய நிலையில் ஒரு நபர் எத்தனை டாலர்களை இலங்கையில் வைத்திருக்க முடியும், அதாவது இலங்கையில் இருக்கின்ற ஒரு நபர் இலங்கையின் தற்போதைய நிலையின் படி, அதாவது தற்போதைய ஒழுங்கு விதிகளின் அல்லது தற்போதைய சட்டத்தின் படி எத்தனை டாலர்களை வைத்திருக்க முடியும், கூடியது எவ்வளவு டாலர்களை தனது கைவசம் வைத்திருக்க முடியும் என்பது தொடர்பான தெளிவான விடயங்களை சட்ட ஆதாரங்களுடன் பார்ப்போம். அதாவது நாங்கள் இங்கே பார்க்க இருப்பது டாலர் என்று சொல்லும் போது, அதாவது இங்கே இந்த சட்டப்படி நாங்கள் பார்க்கும் போது ஃபாரின் கரன்சி, எந்த கரன்சி என்றாலும் இத்தனை டாலர் தான் குறைந்த அளவு வைத்துக் கொள்ள முடியும் என்று தற்போது ஒழுங்கு விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதாவது உங்களுக்கு தெரியும் இது தொடர்பான சட்டம் என்னவென்றால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் என்று நாங்கள் சொல்கின்றோம். அதாவது இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு ஆக்ட், முக்கியமான ஆக்ட், இந்த விடயங்கள் தொடர்பாக காணப்படுகின்ற சட்டம். அந்த சட்டத்துக்கு கீழ் உருவாக்கப்படுகின்ற ஒழுங்கு விதிகளின் அடிப்படையிலேயே உங்களுக்கு தெரியும் நான் முன்னர் வீடியோ ஒன்றை வழங்கியிருக்கின்றேன் சட்டம் ஒழுங்கு விதி தொடர்பான, அந்த வீடியோக்களை உங்களுக்கு பார்த்து அது தொடர்பாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த சட்டத்துக்கு கீழ் உள்ள ஒழுங்கு விதியின் அடிப்படையில் முன்னர் 15,000 யூஎஸ் டாலர், அதாவது 15,000 அமெரிக்க டாலர் பெறுமதியான ஃபாரின் கரன்சிகளையே ஒருவர் அதிகப்படியாக வைத்துக் கொள்ள முடியும். எனினும் அது தற்போதைய நிலையில் அது இன்னும் குறைக்கப்பட்டுள்ளது 10,000 அமெரிக்க டாலர்களுக்கு கூடுதலான வெளிநாட்டு பணத்தை ஒருத்தர் வைத்துக் கொள்ள முடியாது. அதிகப்படியாக 10,000 அமெரிக்கன் டாலர் பெருமதியான வெளிநாட்டு பணங்களையே வைத்திருக்க முடியும். இது உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்டுக்கு சென்றாலும் இதை அறிந்து கொள்ள முடியும், பார்வையிட முடியும். ஃபைனான்ஸ் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டுக்கு கீழான அந்த ஒழுங்கு விதிகளையும் அந்த சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்டினூடாக உங்களுக்கு பார்த்துக் கொள்ள முடியும். எனவே தற்போதைய நிலையில் இதுவே நிலை, அதாவது 10,000 அமெரிக்கன் டாலர் பெருமதியான வெளிநாட்டு பணங்களையே வைத்துக் கொள்ள முடியும். அதை தாண்டி வைத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்பட சந்தர்ப்பம் காணப்படுகின்றன. சட்ட விரோதமான விடயமாக அது மாறிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி.